Hello viewers, welcome to Vendor Review. Highly anticipated Karthik Subbaraj direction la vandirukra padam Iraivi. Iraivi eppadi irukku? Let's find out. இப்போ இந்த படத்துடைய கதையை பற்றி பார்க்கலாம். ராதா ரவி ஒரு பெரிய கலை சிற்பியாக இருக்கிறாரு. அவருடைய ரெண்டு மகன்கள் இருக்காங்க. ஒன்று எஸ் ஜே சூர்யா, டைரக்டராக தன்னுடைய ஸ்ட்ரகிளிங்கான லைஃபை தாண்டி ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் பண்ணி, ஆனால் ப்ரொடியூசர் கூட இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த படம் ரிலீஸ் ஆகாத சூழ்நிலையில் இருக்கிறாரு. இன்னொரு பையன் பாபி சிம்மா காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாரு. வேறஸ் பாபி சிம்மாவோட கேரக்டர் வந்து ஒரு மாஸ்டர் மைண்டான கேரக்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க. வேறஸ் ராதா ரவியோடைய அசிஸ்டண்ட்டாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சேர்ந்து அவருடைய பையனாக அந்த ஃபேமிலியே ஒருத்தராக வாழ்ந்துட்டு இருக்கிறவர் விஜய் சேதுபதி. இவங்க மூணு பேரை பற்றின கதை தான் இந்த இறைவி. பட் இருந்தாலும் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்பொழுது எஸ் ஜே சூர்யாவுக்கு நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காக ஒரு பக்கம் பாபி சிம்மாவும் இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதியும் ரொம்ப ட்ரஸ்ட்ஃபுல்லாக எஸ் ஜே சூர்யாவுக்காக உழைக்கிறாங்க. பட் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ்ல கதை எப்படி டிராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஜோடி இருக்கிறாங்க. அதாவது கமாலினி முகர்ஜி எஸ் ஜே சூர்யாவுடைய ஒய்ஃபாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுது? இன்னொரு பக்கம் பாபி சிம்மா வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு. அதே ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக விஜய் சேதுபதி வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு, ஆனால் வந்து அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு ஆண் பண்ணக்கூடிய பிரச்சனையினால ஒரு பெண்ணோட வாழ்க்கை எந்த வகையில் வந்து பாதிக்கப்படுது, அது எல்லாத்தையும் டாலரேட் பண்ணி ஒரு பெண் வந்து எப்படி மேலே எழும்புறாங்க, எப்படி வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய லைஃபை லீட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இறைவி படத்துடைய கதை. இதில் நமக்கு நல்ல படம் கிடைக்கும். 3 லட்சம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவர் வாங்கணும். முக்கியமாக எனக்கு ஒரு கிளவுஸ் ஒயிட் கலரில், எனக்கு ஒரு கூலிங் கிளாஸ். இப்போ இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு பெரிய கம்பேக்ஸ் எஸ் ஜே சூர்யா அவருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல நிறைய ப்ளே பண்ணி நடிச்சிருக்கிறாரு, நிறைய லாங் டேக்ஸில் அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அப்படின் தான் சொல்லணும். விஜய் சேதுபதியும் இன்டென்ஸான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு இந்த படம் மூலயமா. பாபி சிம்ஹா ரொம்ப வித்தியாசமான சர்காஸ்டிக்கான ஒரு ப்ரெசன்டேஷனை வேறு மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்க்காத முறையில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின் தான் சொல்லணும். அண்ட் கமாலினி முகர்ஜி தன்னுடைய வித்தியாசமான எஸ் ஜே சூர்யாவை கன்வின்ஸ் பண்ணுற ஷார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எமோஷனலான சீன்லையும் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. அஞ்சலி இந்த படம் மூலயமா வேறு டிமென்ஷனில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும். தன்னுடைய கேரக்டர் வெயிட்டேஜை தவிர்த்து வித்தியாசமான ஒரு முறையில் தன்னை தானே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது நல்லாவே நல்லா தெரியுது. இந்த படம் மூலயமா அவங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பூஜா இந்த படத்தில் சின்ன ரோலில் வந்தாலும் ரொம்ப வித்தியாசமான ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின் தான் சொல்லணும். சீனு ராமசாமி அண்ட் ராதா ரவி இந்த படத்தில் நல்ல ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு கமல்ஹாசன், ஒரு தலை, தளபதி எல்லாத்தையும் கலந்து செஞ்ச ஒருத்தன் தான் எனக்கு வருவான். அட பாவியரா, சும்மா ஒரு மாவு சாப்பிட போனஸ்பா. இப்போ இந்த படத்துடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே இந்த படத்துடைய கதைக்களம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கதை ஒரு பக்கம் போனாலும் அதுக்கு மேலே வந்து பெண்களுக்கான பிரச்சனையை வந்து வேறு விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே இந்த படம் வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த படத்தை வந்து நம்ம மைண்டில் வந்து நிற்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இந்த படத்தில் கேரக்டர்ஸ், அதாவது எல்லாருடைய ஆக்டிங் வந்து ரொம்பவே தத்ரூபமாக அமைஞ்சிருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின் தான் சொல்லணும். மியூசிக் அண்ட் பிஜிஎம் வந்து சுச்சுவேஷனோட ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் க்ரியேட் பண்ணுறது இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் அப்படின்னு என்னால் டைரெக்டாக சொல்ல முடியாது. பட் ஆனால் நான் அக்செப்டபிள் ஃபேக்ட்னு சிலது வந்து எனக்கும் தோணுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதையில் வந்து நிறைய இடங்களில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கோ, யாரை வந்து புரிஞ்சுக்கிறது, அதுவும் இல்லாமல் ஒரு கதையிலேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளாட் பாயிண்ட்டுக்கு போகும்போது, அதாவது கதை மாறும் பொழுது சட்டுன்னு ஜீர்ணச்சிக்க முடியல அதை பார்க்கும் பொழுது. அதுவும் இல்லாமல் ஒரு சேட் எண்டிங் ஃபிலிம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த படமும் உங்களுக்கு வந்து பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை ஃபைனலாக நம்ம ரிசீவ் பண்ணுறது இந்த படத்துக்கான ஒரு பெரிய சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின் தான் சொல்லணும். இது அந்த படத்துடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ். என்ன சொல்றேன், நம்ம சுகர் நிறம் லிபர்டி எல்லாம் ஸோ கண்டிப்பாக ஆண்கள் பார்க்க வேண்டிய இந்த இறைவி படம் கண்டிப்பாக ஒரு பெண்களுக்கான சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு வேந்தர் ரிவ்யூவில் நாங்கள் கொடுத்துருக்கிற பாக்ஸ் 52.